அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் மலம் கழிக்கும் போது இந்த அறிகுறி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடாத இடத்தில் புற்றுநோய் இருக்கலாமாம். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். உலக அளவில் மருத்துவ ரீதியான மரணங்களுக்கு காரணமாக முதலிடத்தில் இருப்பது புற்றுநோய் தான். புற்றுநோய் அதிகளவு மரணத்தை ஏற்படுத்த காரணம் அதன் தாமதமான அறிகுறிகள் தான். புற்றுநோய் அறிகுறிகள் தாமதமாக தோன்றலாம் அல்லது தெளிவற்றதாக இருக்கலாம். இது தாமதமான நோய் அறிதலுக்கு வழிவகுக்கும். இந்த தாமதம் சிகிச்சையை கடுமையாக பாதிக்கலாம். அதனால்தான் நோயை விரைவில் கண்டறிவது சிறந்தது. நீங்கள் கழிப்பறையில் மலம் கழிக்கும் போது தோன்றும் குத புற்றுநோயின் சில பொதுவான அறிகுறிகள் உள்ளன. இது மோசமானதாக தோன்றினாலும் விழிப்புடன் இருப்பது மற்றும் ஏதேனும் மாற்றங்களை கவனிப்பது சிகிச்சையை துரிதப்படுத்தும். ஆசனவாயில் புற்றுநோய் வந்தால் என்ன நடக்கும்? ஆசனவாயில் உள்ள செல்கள் கட்டுப்பாட்டை மீறி வளர ஆரம்பிக்கும் போது குத புற்றுநோய் ஏற்படுகிறது. பெரும்பாலான குத புற்றுநோய்கள் சளி சுரப்பியில் உள்ள செல்களிலிருந்து தொடங்குகின்றன. இது மலக்குடலை ஆசனவாயுடன் இணைக்கும் குத கால்வாயின் உள்புறணியாகும். குத புற்றுநோய் கட்டிகளின் நிலை இருந்தால் சில எச்சரிக்கை அறிகுறிகள் இருக்கும். அதைத்தான் பார்க்கப் போகிறோம். புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சிகளின்படி குத புற்றுநோயின் மிகவும் பொதுவான அறிகுறி ஆசனவாயிலிருந்து இரத்தப்போக்கு. இந்த வகையான இரத்தப்போக்கு உங்கள் மலத்தில், கழிப்பறை கிண்ணத்தில் அல்லது கழிப்பறை டிஷ்யூ பேப்பரில் இரத்த வடிவில் கவனிக்கப்படலாம். குத புற்றுநோய் இருந்தால் நீங்கள் தளர்வான மலத்தை வெளியேற்றலாம். உங்கள் குடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துவதில் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம். அதாவது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத திடீர் மலம் கழிக்க வேண்டும் போன்ற உணர்வு ஏற்படலாம். அல்லது உங்களுக்கே தெரியாமல் மலம் வெளியேறலாம். மேலும் ஆசனவாயிலிருந்து சளி வெளியேறும். குத புற்றுநோய்க்கான முக்கிய ஆபத்து காரணங்களில் ஒன்று ஹியூமன் ஃபாவிலோமா வைரஸ், அதாவது HPV ஆகும். இது ஒரு பொதுவான பாலியல் பரவும் தொற்றாகும். 90% குத புற்றுநோய் வழக்குகள் HPV தொற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் HPV வைரஸ் எப்போதுமே குத புற்றுநோய்க்கு வழிவகுக்காது. இதன் பிற ஆபத்து காரணிகளில் கர்ப்பப்பை வாய், வால்வார் அல்லது யோனி புற்றுநோய் ஆகியவையும் அடங்கும். குத புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்க புகைப்பிடிப்பதை நிறுத்துவது முக்கியம். இப்போது சொன்ன அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தால் அவற்றை உங்கள் மருத்துவரிடம் பரிசோதிக்க வேண்டும். புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவது சிகிச்சையை தொடங்க உதவும். குத புற்றுநோயுடன் தொடர்புடைய சில அறிகுறிகள் புற்றுநோயால் ஏற்படாமல் இருக்கலாம். மாறாக மூலநோய் போன்ற பிற தீங்கற்ற நிலைகளால் ஏற்படக்கூடும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.